அக்டோபர் 28 ஜெபமாலையும் புனித சூசேப்பரும். பிரிக்க முடியாத மூன்று ஆட்களின் பெயர்களை பரிசுத்த ஆவியே வேதத்தில் எழுதியிருக்கிறார். சியசுமரி சூசே காலாகாலமும் இம்மூன்று நாமங்களும் வழங்கும். தேவதாயே ஜபமாலையை கொடுத்து தம் தேவ மகனின் உண்மையான சித்திரத்தை அதில் வரைந்திருக்கும் போது சூசேப்பரின் பேரும் அதில் கலக்காமல் இருக்க முடியுமா? ஒரு விதத்தில் சூசேப்பரின் ரகசிய சரிதை தான் ஜபமாலை என்றே சொல்லிவிடலாம். மனிதாவதாரத்திலும் மனித அவதாரத்திலும் ஈடேற்றத்திலும் சூசேப்பருக்குள்ள தொடர்பு என்னவென்று ஜபமாலையில் அறிய வருவோம். திருச்சபை மனித அவதாரத்தின் தொடர்ச்சி தானே, அதில் சூசேப்பரை காணாமல் இருக்க முடியுமா? பரிசுத்த தம திருத்துவம் உலகத்தை படைத்து அதற்கு தலைமை பூண்டு விளங்குவது போல வேறொரு திருத்துவம் அதை ஈடேற்றுவதில் இறங்கியது. மனிதருடைய ஈடேற்றத்தில் முதல் பாகம் முக்கிய பாகம். இயேசுவுக்குத்தான் அடுத்தபடியில் இரட்சகரின் தாயாகிய கன்னிமரியை காண்கிறோம். இவர்கள் இருவரையும் விட்டு சூசேப்பரை பிரிக்க முடியுமோ? கடவுளுடைய அன்பாலும் இரக்கத்தாலும் கிறிஸ்து மேலும் மாமரியின் மேலும் இவருக்கு செல்வாக்கை ஆண்டவர் அளித்துள்ளார். நாசரேத்தின் திருத்தமாகிய இம்மூவரும் கண்ணிமை பூண்டவர்கள். ஆதலால் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் இவர்கள் அதிகம் நெருங்கி நின்றனர். இயேசுவும் மரியும் சூசேப்பிற்கு சொந்தம், பத்தினி பத்தாவுக்கு சொந்தம் அல்லவா? இவருடைய கற்பின் நிமித்தம் அவர்களுடைய தாம்பத்திய உறவு, ஞான உறவு, அதிகம் நெருங்கிய உறவு இயேசுவும் சூசேப்பரின் சொத்துதானே. புனித பிரான்சிஸ் சலேசியார் சொன்ன ஓமை எவ்வளவு இன்பகரமான பொருத்தமுள்ளது. ஒரு தோட்டத்திற்குள் ஒரு பிரா வித்தண்டை போட அது பெரிய மரமாகி பழுக்குமே ஆனில் தோட்டக்காரன் விதைக்காவிடனும் அம்மரம் தோட்டக்காரனுடைய சொத்து, ஏனெனில் தோட்டம் அவனுக்கு சொந்தம். அதேபோல் கன்னிமரி சூசேப்பரின் மெய்யான பத்தினி ஆனபடியால் கன்னிமரியிடம் உற்பவித்த கனியாகிய இயேசுவும் சூசேப்பருக்கு சொந்தம். இந்த நெருங்கிய ஐக்கியத்தினால்தான் கடவுள் புனித சூசேப்பருக்கு மகத்தான அருட்கொடைகளை அளித்திருந்தார். முதல் நாளிலிருந்து வந்த மரபை உறுதிப்படுத்தி புனித பொன்வாய் அருளப்பர் சொல்லுவார், புனித சூசேப்பர் பிறக்கும் முன்னரே ஜென்ம பாவத்திலிருந்து கழுவ பெற்றார். தேவதாய்க்கு அடுத்தபடியில் புனித சூசேப்பர் வரப்பிரசாதத்தின் ஊட்டாகிய இயேசுவோடு அதிகம் அதிகம் நெருங்கி இருந்தபடியினால் பெரும் கிருபைகளை பெற்றார். குழந்தை இயேசுவை தன் கரத்தில் ஏந்தி சென்ற போதும் அவருக்கு கன்னி முத்தம் அளித்த போதும் எவ்வளவு அந்யோன்ய ஆத்ம ஒற்றுமை பளித்திருக்கும். சூசேப்பரிடத்தில் காண முடியாத புண்ணியம் இல்லை என்றே சொல்லலாம். சூரிய பிரகாசம் ஒரு கண்ணாடியில் பாய அவ்வொளி அக்கண்ணாடியிலிருந்து பிரதிபலிக்குமே ஆகி இரண்டும் ஒரே பிரகாசமாகத்தான் விளங்கும். அதுபோல சூசேப்பர் நேர்முகமாக எல்லா ஞானத்தையும் இயேசுவிடமிருந்து பெறாவிடனும் தேவதாயிடமிருந்து பெற்றார். அவர் உள்ளத்தில் ஞான பிரகாசத்தை ஊட்டியவர் இயேசு. ஆதலால் சூசேப்பரின் உள்ளம் இயேசுவின் புண்ணியங்களால் பிரகாசிக்கிறது. இதனால்தான் தேவ ரகசியங்கள் முழுவதிலும் சூசேப்பரை காண்கிறோம். இயேசுவின் பகிரங்க வாழ்க்கைக்கு முன்னர் இயேசு மேரி கரத்தில் சூசேப்பர் தன் உயிரை கொடுத்தார் என்பது ஐதீகம். இயேசுநாதர் உயிர் விட்டவுடன் பாதாளம் சென்று பரகதியின் பாக்கியத்தை அங்கு உள்ளவருக்கு அளித்தார். சூசேப்பருக்கு என்ன பாக்கியம், என்ன மகிழ்ச்சி! இயேசு அவர்களை தம் கல்லறைக்கு அழைத்து வந்து உத்தானத்திற்கு முன் தம் காயங்களை காட்டிய போது புனித சூசேப்பர் எவ்வளவு தூரம் இயேசுவின் பாடுகளை உணர்ந்து அவைகளோடு ஒண்டித்து போயிருப்பார். தேவதாய்க்கு காட்சி கொடுத்த உயிர்த்த இயேசு தம் கைத்தாதைக்கும் தம் மகிமையை காட்டாமல் இருப்பாரோ? மோட்ச ஆரோகணத்தின் போது தன் கைத்தாதையும் தானே இயேசு அழைத்து கொண்டு போனார். திருச்சபைக்கு பாதுகாவலராக இருக்க வேண்டிய சூசேப்பர் திருச்சபையை பிறந்த சமயம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கின சமயம் அங்கில்லாமலா இருந்திருப்பார்? புனித சூசேப்பர் ஜபமாலையின் தேவ ரகசியங்கள் முழுதும் தோன்றுகிறார் என்றே சொல்லலாம். திருச்சபை மனித அவதாரத்தின் தொடர்ச்சி. அதேபோல் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் திரு குடும்பத்தின் தொடர்ச்சி. திரு குடும்பத்தில் அவரது அலுவல் எத்தகையதோ அதே அலுவல் அவருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டு. உலக காரியத்திலும் பழைய ஏற்பாட்டு சூசியை போல ஞான காரியத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு உதவி செய்கிறார். குழந்தை இயேசுவை வளர்த்த சூசேப்பருக்கு குழந்தைகள் மேல் அன்பு. அதே போல் தொழிலாளர்களுக்கும் கண்ணியர்களுக்கும் துன்பப்படுவோருக்கும் அகதிகளுக்கும் அவர் அன்பர். உத்தரிக்கிற ஸ்தல ஆத்மாக்களுக்கும் அவர் நண்பர். பாதாளத்தில் இருந்த போது மோட்ச வாக்கியம் இல்லாத குறையை மோட்சம் போன பின்பு கண்டுபிடித்திருப்பார் அல்லவா? 16ஆம் நூற்றாண்டில் ஒரு குருவானவர் சொல்லுவார், தேவதாயின் பிரமாணிக்கமுள்ள தாசகர்களே, தேவதாயின் ஜபமாலையை சொல்லும் போது அதன் முடிவில்
அவர் பத்தாவாகிய சூசேப்பரை கண்டு ஒரு சிறு ஜபம் சொல்லுவது கஷ்டம் என்று எண்ணாதீர்கள். இச்சிறு காணிக்கை கடவுளுக்கு மகா பிரியமாயிருக்கும். வானத்தையும் பூமியை மழிவைக்கும் இயேசுவின் கைத்தாதைக்கு சாற்றும் துதியைக் கண்டு மோட்சவாசிகள் அக்களிப்பார்கள். இதனால் புனித சூசேப்பரின் மன்றாட்டால் வானுலக கிருபைகள் பூமியின் மேல் பொழியும். 1889 13 சிங்கராயர் பகிரங்கமாக ஜபமாலை சொன்னபின் சூசேப்புக்கு ஒரு சிறு ஜபம் சொல்ல சொன்னார். அதை அவரே ஏற்றினார். ஜபமாலை முடிந்தவன் புனித சூசேப்பரிடம் திரும்பும்படி புனித பத்தாம் பத்திநாதரும் கேட்டுக்கொண்டார். ஜபம். ஜபமாலை ராக்கினியே, அமலோற்பவ மாதாவே, எல்லா நாடுகளுக்கும் அரசியே, ஒரு பக்கம் எங்களை பயம் பிடித்திருந்தாலும் மறுபக்கம் உமது ஆதரவை நம்பி நிற்கிறோம். நாஸ்திக நாசவலை கிழிந்து படும் என்றும் தெய்வத்தை எண்ணாத சக்திகள் அனைத்தும் அழிந்து படும் என்றும் நீ சொல்லாவிடல் நம்புவது எங்களுக்கு எளிதாய் இருந்திராது. ஆயிரக்கணக்கானவர்களை கொல்லும் நாடு மனந்திரும்பும் என்ற உமது மதர வாக்கு எல்லா நாடுகளுக்கும் அமைதி அளிக்கிறது. வீடற்ற குழந்தைகளையும் நாடற்ற அகதிகளையும் எங்கள் எண்ணம் நாடுகிறது. இன்னும் கொலைகள் நிற்கவில்லையே. தேசத்தை விழுங்க அழிவு சக்தியின் சூழ்ச்சிகளை பல நாடுகள் அறியாமலோ பயத்தினால் எடுத்துக்காட்ட துணியாமலோ பெரும் ஆபத்தில் விழும் தருவாயில் இருக்கின்றனவே. அழிந்த வித்திலிருந்து அழகான பூச்செடிகள் மலர்வது போல நாசத்திற்கு பின்னும் நீர் நாடுகளை எழுப்பக்கூடும். எனினும் தாயே, வேத விரோதிகளின் கொடுமைகளை நினைக்க குலை நடுங்குகிறதே. உம் பத்தாவாகிய புனித சூசேப்பரும் நீரும் கொலைகார ஏரோதன் கையிலிருந்து இயேசு குழந்தையை காப்பாற்றியதை நினைவுகூர்ந்து சீக்கிரம் அழிவு சக்திகளை பூண்டோடு அழித்து உலகில் அமைதியை நிலைநாட்டும் தாயே. எங்கள் மக்கள் உமது குரலுக்கு செவி சாய்க்கவில்லையே. தங்கள் பாவ நாட்டங்களை விட்டுவிட்டு உமது திருமகன் பாதம் சேரவில்லையே. உமது ஜபமாலையை பலர் ஜபித்தாலும் பக்தியாய் ஜபிக்கிறார்களா? எங்கள் உள்ளத்தை முதன் முதல் சீர்படுத்தி உலகிற்கு சீக்கிரம் அமைதியை கொண்டு வாரும் அம்மா. ஜபமாலை மாதாவே, ஆமீன்.